குறுவை சாகுபடிக்கு வழக்கமாக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து விடப்படக்கூடிய நாள் என்பது ஜூன் 12ஆம் தேதி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 12ஆம் தேதிக்கு முன்பே, அதாவது மே 24ஆம் தேதியே நீர் திறந்து விடப்பட்டதும் அது உங்களுக்கும் தெரியும். சுதந்திர இந்தியாவில் மே மாதத்தில் மேட்டூர் அணை திறந்து விடப்பட்ட வரலாறு எதுவும் கிடையாது. இதுதான் முதல் முறை. இந்த வரலாற்று சாதனையானது இந்த ஆண்டுக்கு தான் நிகழ்ந்திருக்கு. இதனால் டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டை விட குறுவையில் 5.20 லட்சம் ஏக்கரும், சம்பாவில் 13.5 லட்சம் ஏக்கரும் என சாகுபடி பரப்பு உயரம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பா சாகுபடிக்கான முன்னேற்பாடுகளும் முன்கூட்டியே துவக்கப்படுவதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் சம்பா பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்காமல் காக்கப்படும். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் கோடை பயிர் வகைகளையும் அதிக அளவில் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இன்றைய தேதியில் 1,56,351 ஏக்கர் அளவில் குறுவை சாகுபடியில் நெல் பயிரிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை பற்றி உங்களுக்கே தெரியும். ஆனாலும் உடவர் பெருமக்களுக்கான உதவிகளை செய்வதில் எப்போது திமுக அரசு என்றைக்கும் பின்வாங்கியது கிடையாது. வேளாண் பெருமக்களின் நலன் கருதி இந்த ஆண்டும் ₹61 கோடி மதிப்பிலான குறுவை தொகுப்பு வழங்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை உங்கள் மூலமாக உழவர் பெருமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தின் மூலம் 3 லட்சம் உழவர்கள் பயன்பெறுவாங்க. வேளாண் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்தோடு 1,90,000 ஏக்கர் பரப்பளவிற்கு யூரியா, டிஏபி, பொட்டாஷ் ஆகிய உரங்கள் அடங்கிய தொகுப்பு ₹47 கோடி ஒதுக்கீட்டில் முழு மானிய விலையில் வழங்கப்படும். வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் 2,400 மெட்ரிக் டன் நெல் விதைகள் 50 விழுக்காடு மானியத்தில் 4 கோடி 20 லட்சம் ரூபாயில் வழங்கப்படும். வேளாண் பொறியியல் துறை மூலம் டிராக்டர் உள்ளிட்ட 237 வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் 50 விழுக்காடு மானியத்தில் ₹6.6 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். இதன் மூலமாக கடந்த ஆண்டு சாதனையானது இந்த ஆண்டும் தொடரப்போகிறது. அதைவிட கூடுதல் பயனை அடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முன்கூட்டியே திறந்து விடப்பட்டுள்ள காவிரி நீரை முறையாக பயன்படுத்தியும் தமிழ்நாடு அரசு அறிவித்து செயல்படுத்தக்கூடிய பல்வேறு உழவர் நலத்திட்டங்களை பயன்படுத்தியும் நெல் உற்பத்தியில் புதியதொரு சாதனையை இந்த ஆண்டும் டெல்டா உழவர்கள் படைக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அழைப்பேற்று வந்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. விடைபெறுகிறேன். பட்டியல் இன விவசாயிகளுக்கு மட்டும் 100% மானியத்தில் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, அதில் அனைத்து விவசாயிகளும் உட்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை இருக்குது. நம்ம எல்லாம் கேட்குறீங்க. இப்போ பரிசாதமாக இப்போ வந்து ஆயுதவாளர் மக்களுக்கு 100% கொடுத்துருக்கோம். இது பிற்காலத்தில் வந்து அது விரிவாக்கம் செய்யப்படும். சார், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சார் லாஸ்ட் 1 இயரில்? நானும் ஒரு ஆள் இருக்கேன்னு மக்களுக்கு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு கலவரம், சாதி மத சண்டைகள், துப்பாக்கி சூடுகள், கூட்டு வன்முறைகள், இதெல்லாம் எந்த சமூகம் நடக்காத ஒரு ஆட்சியாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற காரணத்தினால தான் முதலீடுகளும் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதற்கு இது ஒரு சாட்சி. இதுதான் என்னுடைய பதில். சார், அரசு ஊழியர்கள் வந்து 27,000 பேர் இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து 1,000,000,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டே இருக்க போகிறாங்க. இதுக்கு அவர்களுக்கான பண பலன்கள் கிடைக்குமா? அவருடைய 58 லேருந்து 60 ஆக்கியிருக்காங்க, அதை ரெடியூஸ் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்கா? அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்சதுக்கு பிறகு விளக்கமாக உங்களுக்கு சொல்லப்படும்.
அரசியல் பண்றாரு.